நாம இன்னைக்கு தீபாவளி பதிவு பத்தி தாங்க பார்க்க போறோம். தீபாவளி பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 12/11/2023 அன்னைக்கு தான் தீபாவளி அமாவாசை முன்னாள் சதுர்த்தசி அன்னைக்கு தான் தீபாவளி கொண்டாடுறோம். அமாவாசை தேதி பாத்தீங்கன்னா 12/11/2023 மாலை 2:46 ல இருந்து 13/11/2023 மாலை 2:57 வரைக்கும் இருக்குங்க. பூஜைக்கான நேரம் பாத்தீங்கன்னா 12/11/2023 அன்னைக்கு 6 மணிக்கு மேல 9 மணி வரைக்கும் நீங்க வந்து பூஜை பண்ணலாம். தீபாவளி சிவனுக்குரிய 8 விதமான வழிபாடுகள்ல ஒரு நாள் தான் இந்த கேதாரி விரதம் அப்படிங்கிறது. இந்த கேதாரி விரதம்ன்றது பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சிவனை நோக்கி தவா இருக்காங்க. அவங்க தவறுந்து அதாவது பிரிங்கி முனிவர் வந்துட்டு அவரை சுத்தி வரும்போது அம்மனை சுத்தாம பார்வதி அம்மனை சுத்தாம சிவனை மட்டும் சுத்தி வர்றாரு. அது வந்து அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கதால உங்களோட உடம்புல நான் பாதியா வந்து இருக்கணும் அப்படின்றதால அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறதுக்கான அந்த பூஜையை வந்து பண்றாங்க. அந்த பூஜை பலனாதான் இவங்க வந்து அவருடைய உடம்புல பாதி வாங்கி அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தராங்க. அதுதான் அந்த கேதாரி விரத நோன்பு. இது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வீடு வந்து சுபிட்சமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வந்து மேற்கொள்ற விரதம் இது. தீபாவளி அன்னைக்கு அதிகாலை 3 to 4:30 எண்ணெய் தேய்ச்சி சீக்கா வச்சு குளிச்சிடணும். அந்த மாதிரி குளிக்கிறதால வெது வெதுப்பான சுடுநீர் வச்சு குளிக்கணும். அந்த மாதிரி சுடுநீர்ல வந்து கங்கை வந்து வாசம் பண்றதா ஐதீகம். அது மட்டும் இல்ல சீக்காயில வாயு பகவானும் எண்ணெயில மகாலட்சுமியும் வாசம் பண்றதால அன்னைக்கு வந்து எண்ணெயும் சீக்காவும் வச்சு குளிக்கணும். பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம நீராடிட்ட பிறகு அன்னைக்கே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம சிவனுக்கான பூஜையை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலை நேரத்திலே பார்த்தீங்கன்னா குபேரன் மகாலட்சுமி பூஜையும் பண்ணலாம். அன்னைக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து சிவன்கிட்ட வறுமை காரணம் காட்டி என்னோட வறுமை நீங்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு போது மகாலட்சுமிக்கு நீங்கள் இந்த நாளில் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லவே சிவன் வழிகாட்டுதல் மூலமாக மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி நவநிதிகளும் அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் இவர் வாங்குறாரு. அதனால அன்னைக்கு தினத்தில் மகாலட்சுமியும் குபேரனையும் பூஜை பண்ணணும். அது மட்டும் இல்லை அன்னைக்கு சிவனுக்கும் பூஜை பண்ணதால நல்ல சுபிட்சமாக செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படிங்கிறதால இதுக்கான பதிவை நாங்கள் வந்து தனியாக கொடுத்துருக்கோம். குபேர பூஜை செய்வதற்கான செய்முறை விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.